ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ், ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம டாடா ஆல்ட்ரோஸ் உடைய புது அப்டேட்டட் டாப் லெவல் எக்ஸட் பிளஸ் எஸ் ஆப்ஷனல் சிஎன்ஜி அந்த வேரியன்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கூடவே வந்து புதுசான எக்ஸ்எம் பிளஸ் எஸ் சிஎன்ஜி அந்த வேரியண்ட்டும் வந்து வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணும். ஆனால் இப்போ புதுசாக டாடா ஆல்ட்ரோஸுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு ரெண்டு மிடில் லெவல் வேரியண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்எம் பிளஸ் வேரியண்ட்டுக்கு கீழே எக்ஸ்இ பிளஸ்க்கு மேலே, அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம். எஸ், ஆமாங்க, ஒரு காலத்தில் லான்ச் பண்ண புதுசில் எக்ஸ்எம் வேரியன்ட் ஒன்று இருந்துச்சு, ஆனால் அதை அப்புறம் நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து எக்ஸ்எம் வேரியன்ட்டை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. லைக் பார்ப்போம், ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன அந்த சர்ப்ரைசிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த அப்டேட்டட் டாடா ஆல்ட்ரோஸ் எக்ஸ்எம் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த டாஃபி ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. எங்களுக்கு இப்போது 137,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உள்ளே போவோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறதாங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீடைல் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கூடவே ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் எனக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது bootmo.com, த ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸ்பர்ட். எந்த பிராண்ட், எந்த கார், எந்த ஸ்பேர் பார்ட்னாலுமே ஒன்லி ஜென்யூன் குவாலிட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. கூடவே மலிவான மற்றும் விலை உயர்ந்த ஆப்ஷன்ஸும் ஒரே இடத்துலேயே ஆஃபர் பண்ணுறாங்க. bootmo.com-ல இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணலாம், அல்லது bootmo ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த bootmo ஆப் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS-க்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்டை அதுக்கு உகந்த கேட்டகரியில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரோலிங் மெனுவில் சர்ச் பண்ணி ரொம்பவே ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். மேலும் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அவைலபிள் ஆஃபர்ஸும் நீங்கள் செக் பண்ணலாம். மேலும் 10 நாட்களுக்கு உள்ள ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட் அஷூரன்ஸ் தராங்க bootmo. bootmo, த ஸ்பேர் பார்ட்ஸ் எக்ஸ்பர்ட், மற்றும் நிஜமாவே உங்களுடைய ஸ்பேர் பார்ட் தேவைகளுக்கான ஒன் ஸ்டாப் ஷாப். முதல் படியாக இந்த ஆல்ட்ரோஸ் அப்டேட்டட் எக்ஸ்எம் வேரியண்ட்டுடைய என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் எவ்வளோ பவர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்எம் வேரியண்ட் எல்லா டாடா அல்ட்ரோஸ் அண்ட் பஞ்ச் வேரியன்ஸ் போல தாங்க. அதே சேம் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ ரெவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் வருது. 86 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 113 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். என்னென்னா சிஎன்ஜி வேரியன்ஸ்க்கு மட்டும் அடிஷனலாக சிஎன்ஜி கம்பேட்டபிலிட்டி வரும். இதை தவிர டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து 1.5 லிட்டர் டர்போ டீசல் 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மைலேஜ் 19-20 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக டீசெண்டாக தான் இருக்குது ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை. ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பிக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சிட்டி யூசேஜுக்கு பெரும்பாலும் ஓகேவாக இருக்குது. ரொம்ப ஹைவேஸில் ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது தான் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்ஜின் நாய்ஸ் பார்ப்போம். ஸோ டாடா பஞ்ச், டாடா டியாகோ, டாடா டிகோர் அண்ட் இந்த ஆல்ட்ராஸுக்குமே எல்லாமே சேம் என்ஜின் தான். BS6 Phase 2ங்கிறதுனால கொஞ்சம் முன்னே விட இன்னும் கொஞ்சம் ரீஃபைண்டாகவே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே அந்த 3 சிலிண்டர் த்ரம்ங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ என்ஜின் நாய்ஸ் இந்தளவுக்கு இருக்குது. ஆனால் பானட்டு திறந்தால் தான் இந்தளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பானட்டுக்குள்ளெல்லாம் நல்ல இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பானட்டை க்ளோஸ் பண்ணாலே நாய்ஸ் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ரைஸ் பண்ணாலுமே ஓகே, ஓரளவுக்கு நாய்ஸ் ஓரளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப ஹையான நாய்ஸ் லெவல்ஸ்லாம் இல்லை, ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் நாய்ஸ் லெவல்ஸ். இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஏற்கனவே இருக்கிற டாடா அல்ட்ரோஸோடைய எக்ஸ்எம் ப்ளஸ் வேரியண்ட் எப்படி இருந்துச்சோ ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்எம் வேரியண்ட் அதே மாதிரி தாங்க இருக்குது. அட்லீஸ்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்எம் வேரியண்ட்டுக்கு அதே சேம் 16-inch அலாய் வீல்ஸ் இல்லாமல் ஸ்டீல் வீல்ஸ் தாங்க வருது வித் ஃபுல் வீல் கவர்ஸ். பட் என்னென்னா இப்போ எக்ஸ்டி வேரியண்ட்டுக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த புது அப்டேட்டட் எக்ஸ்டி வேரியண்ட்டோடைய ரிவ்யூ நான் வண்டி கிடச்ச உடனே உங்களுக்கு கொண்டு வருவேன். மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்இ, எக்ஸ்இ ப்ளஸ் அண்ட் எக்ஸ்எம் ப்ளஸ் வேரியன்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாங்க் பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்து தான் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப் வித் எல்இடி டிஆர்எல் இங்கே வரும். அந்த ஃபீச்சர் இந்த வண்டியில் இல்லை. ஸோ அதனால் ஓகே. ஆனால் மற்றபடி அதே சேம் நான் ப்ரொஜெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் அப்படியே சேமாக தான் இருக்குது. எக்ஸ்எம் ப்ளஸ் வேரியண்ட்டை போல் சேமாக தான் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் பொறுத்தவரையும் அதே தான், ஒன்றும் பெரிய சேஞ்செல்லாம் இல்லை. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது அண்ட் கிளாசி பிளாக் ஓஆர்விஎம்ஸும் வந்துடுது. அண்ட் கூடவே இந்த டைமண்ட் லுக் வரக்கூடிய அந்த
விண்டோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. XM வேரியண்ட்ல சன்ரூஃப் இல்லை, ஆனால் XM S வேரியண்ட்ல சன்ரூஃப் வரும். ஸோ சன்ரூஃப் இருக்கிற வேரியண்ட்ல இந்த இடத்துல சன்ரூஃப் வரும், ஆண்டனா வந்து பின்னாடி போகிடும். ஆனால் இந்த நார்மல் XM வேரியண்ட்ல இங்கே ஆண்டனா இங்கே ஃப்ரண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ரியர் பார்த்தீங்கனாலுமே ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய சேஞ்செலாம் இல்லை. அதே சேம் நான் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அப்படியே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர்லாம் நமக்கு வந்து டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும், இந்த மிட்லெவல் வேரியன்ட்ஸ்க்கு இல்லை. அதே மாதிரி இந்த XM வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டமே இல்லை. ஆமாங்க, ஷாக் ஆகாதீங்க, நானும் ஷாக் ஆனேன். பட் இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இல்லை, XM ப்ளஸ் வேரியண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் தான் வருது. இப்போ கேபின் அப்படின்னு பார்ப்போம் ஃபீச்சர்ஸ். முதல் படியாக இந்த XM வேரியண்ட்டோடைய கீழேருந்து வருவோம். ஸோ இந்த சேம் ரிமோட் ஃப்ளிப் கீ நமக்கு வந்து டியாகோ, டிகார், பல கார்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸானோடைய XM வேரியண்ட்டுக்கும் இதே கீ தான் வருது. ஸோ ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை, இந்த வண்டிக்கும் அதே கீ தான் கொடுக்குறாங்க. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வந்துடுது. ஆனால் சர்ப்ரைசிங்கான ஃபீச்சர் என்னென்னா, இப்போது XM வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டும் வந்துடுது. ஸோ இது வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஃபீச்சர். நார்மலாக இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு எக்ஸட் அண்ட் எக்ஸட் ப்ளஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ கூடுதல் கன்வீனியன்ஸ்க்காக மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாடா மோட்டர்ஸ். ஸோ பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ஓகே, இப்போ உள்ள மீதி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரைட், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டீரிங் வீல் தான். ஸ்டீரிங் வீலை பொறுத்தவரை ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இருக்குது, அதே சமயம் அதே டிசைன் தான் இருக்குது. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல், இது வந்து எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட். ஆனால் ஆக்சுவலாக எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டமே இல்லைங்கோ. ஆமாங்கோ, இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இல்லை, பிளாங்க் பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சிஸ்டம் நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக ப்ரொவிஷன் இங்கே ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பட்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரொவிஷன் தான். நீங்கள் என்ன டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபிட் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் இந்த கண்ட்ரோல்ஸை பேரிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வண்டியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் இப்போ இந்த XM வேரியண்ட்டுக்கே இருக்குது. நாலு விண்டோஸுக்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டிரைவர் விண்டோவுக்கு ஒன் டச் அப் டவுன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணிட்டேன், ஒன் டச் அப் இல்லை. ஓகே, ஒன் டச் டவுன் இருக்கா? ஓகே, ஒன் டச் டவுனும் இல்லை. ஸோ ஓகே ஃபைன், பட் இருந்தாலும் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆக்சுவலாக நல்ல விஷயம். கூடவே ஆட்டோ எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸும் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு அடிஷ்னல் விஷயம், ரொம்ப கன்வீனியன்டான ஃபீச்சர். அதுக்கு அடுத்தது இப்போ மீதி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நம்ம XE-லேருந்து XT வேரியண்ட் வரைக்குமே அல்ட்ராஸுக்கு இதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அண்ட் இந்த நான் டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு உங்களுக்கு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் இருக்குது. இந்த இடத்துல சிட்டிங்கிற இந்த இண்டிகேஷன் இருக்குது, இந்த இடத்துல இக்கனாமி மோடுக்கான இண்டிகேஷனும் இருக்குது, பட்டன் இருக்குது. ஸோ ஈகோ சிட்டி ரெண்டு மோட்ஸ் வருது இந்த நான் டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு. மற்றபடி டிஸ்டன்ஸ் டு எம்டி, இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி, எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டிஸ்பிளேயில் வந்துடுது. ஏசின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க, பட் இருந்தாலுமே எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தென் அதே சேம் ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. டிசி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இந்த வேரியண்ட்டுக்கு இன்னும் வந்துச்சா எனக்கு தெரிஞ்சு வரல. தென் இங்கே சென்டர் கன்சோலில் எப்பவும் போல் அதே சேம் யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த சாக்கெட்டையுமே நீங்கள் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுற ஆடியோ சிஸ்டமுக்கு கனெக்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் பார்க்கலாம். சென்டர் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே சேமாக தான் இருக்குது, ஒன்றும் மாற்றமே இல்லை. சென்டர் ஆம்ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு XZ அண்ட் Z ப்ளஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது. மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் பிளெயினான IRVM தான் கொடுத்துருக்காங்க. டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லை. ஓகே, இது வந்து காஸ்ட் கட்டிங், பட் ஓகே ஃபைன். அண்ட் இந்த ரொம்ப டம்மியான ஒரு எல்லோ கேபின் லேம்ப் தான் கொடுக்குறாங்க லோவர் வேரியன்ட்ஸ்க்கு. ஓகே ஃபைன், மன்னிச்சு விட்றலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் சன் வைசரில் வேனிட்டி மிரர் கூட இல்லை பேசஞ்சர் சைடுக்கு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது, பட் தேவையான அத்தியாவசியமான கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக் மிரர் அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், இதெல்லாம் வந்து கொடுக்கறது ஆக்சுவலாக நல்ல விஷயந்தான். மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமும் அப்படியே சேம் தான். க்ளவ் பாக்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நல்லா டீப்பாக இருக்குது, ஆனால் இல்லுமினேஷன்லாம் டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வரும், கூலிங்கோட சேர்த்து. மற்றபடி டோர் பாக்கெட்ஸில் எப்பவும் போல் பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு மட்டும் அம்பரல்லா ஹோல்டர்ஸும் கொடுக்குறாங்க. ஆல்ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இப்போது வாங்க ரியர் சீட்ஸுக்கு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரியர் சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா,
Altroz உடைய மிட் லெவல் வேரியன்ட்ஸ், அதாவது XZ கீழே எந்த வேரியன்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், சென்டர் ஆம்ரெஸ்ட் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் வராது. நார்மலாக ஆக்சுவலாக பேசிக்கான சீட்ஸ் தான் இருக்குது. 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் எந்த வேரியண்ட்டுக்கும் கிடையாது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, ஸ்பேஸ் பொறுத்தவரை எந்த ப்ராப்ளமும் இல்லை. டிரைவர் சீட் என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் வந்து லெக் ரூம் இவ்வளோ நல்லா தாராளமாக இருக்குது, ஃபுட் ரூமும் நல்லாயிருக்கு, ஹெட் ரூமும் டீசெண்டாக இருக்குது. ஆனால் வந்து ப்ராப்ளம் என்னென்னா, அண்டர் சைஸ் சப்போர்ட் தாங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கேட்டகரியிலேயே இந்த ரியர் சீட்ஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மெயினாக வந்து சீட்டுடைய ஸ்குவாப் வந்து இவ்வளோ தான் வருதுங்க, ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதனால் அண்டர் சைஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை, ஓகே டீசெண்டாக இருக்குது. என்னை விட ஹைட்டு குறைவாக இருக்கிறவங்க இங்கே கம்ஃபர்டபுளாக இன்னும் பெட்டராகவே இருப்பாங்க. ரியர் சீட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த வண்டியோடைய டேஷ்போர்டு வியூ இப்படி தான் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் இல்லையே தவிர உங்களுக்கு இந்த வண்டியில் அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன ஆடியோ சிஸ்டம் இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணாலுமே அதை வந்து ஃபேக்டரி ஃபிட்டட் லுக்காக நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸோட ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான வேரியண்ட் தான் இந்த வண்டி. ஆல் ரைட், மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸுக்குமே காமன் தாங்க. டியூல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அதோட இந்த எக்ஸ்எம் வேரியண்ட்டுக்கு ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் ஃபிளிப் கீயும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, ஓகே அவ்வளோ இருக்குது. அண்ட் கூடவே என்ஜின் இம்மொபிலைசர் அண்ட் ப்ரீ டென்ஷனர் எக்யூப்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஆல் ரைட், இப்போது நம்ம லக்கேஜ் கெப்பாசிட்டி, பூட் ஸ்பேஸ் பார்ப்போம் வாங்க. டாடா அல்ட்ராஸோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் என்றைக்குமே இந்த கேட்டகரியில் ஆக்சுவலி பெஸ்ட் இன் கிளாஸ் ஒரு வகையில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 345 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி எல்லா வேரியன்ட்ஸுக்குமே காமனான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஸ்கொயரான லோடிங் பே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் என்னென்னா, லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, அது மட்டும் நீங்கள் வந்து கவனம் வச்சுக்கணும். கொஞ்சம் வெயிட்டான லக்கேஜ் நீங்கள் உள்ளே தூக்கி எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைட்லேயுமே 3 கிலோ பேக் ஹுக்ஸ் ரெண்டு சைட்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு பேக் ஹுக் பார்க்கலாம். அண்ட் பார்சல் ட்ரேயும் இந்த எக்ஸ்எம் வேரியண்ட்டை பொறுத்தவரை வந்துடுது. ஆனால் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட் இல்லை. கொஞ்சம் லக்கேஜ் கெப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ரியர் சீட்டை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெரிய லக்கேஜ் ஈஸியாக ஏற்றிக்கலாம். ஆனால் என்ன இஷ்யூனா, ரொம்ப ஃப்ளாட்டான லக்கேஜ் போய் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டெப் ஒன்று இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு அடியில் இருக்குது. இது வந்து ஒரு 14-inch ஸ்டீல் ஸ்பேர் வீல். ஸோ இந்த ரெண்டு சைஸ் கம்மியாக இருக்குது ஸ்பேர் வீல், அதனால் வந்து டெம்பரரி யூசேஜுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணுறது லாஜிக்கலாக இருக்கும். ஆல் ரைட், இப்போது வாங்க இந்த வண்டியோடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸோடைய புது எக்ஸ்எம் வேரியண்ட். அதுதான் அல்ட்ராஸுக்கு ஏற்கனவே எக்ஸ்எம் ப்ளஸ் அப்படின்னு ஒரு வேரியண்ட் இருக்கே, எதுக்கு இந்த எக்ஸ்எம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ட்ராஸோடைய எக்ஸ்எம் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து ஃபேக்டரி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபேக்டரி ஃபிட்டட் ஹார்மான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வேண்டாம், ஆஃப்டர் மார்க்கெட்டாக இன்னும் பெரிய பெட்டரான டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்எம் வேரியண்ட் சரியான சாய்ஸாக இருக்கும் கஸ்டமைசிங் பொறுத்தவரை. ஏன்னா மீதி அடிப்படையான ஃபீச்சர்ஸ், 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக் மிரர்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் எல்லாமே இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ கஸ்டமைசிங் விரும்புகிறவங்களுக்கு இந்த எக்ஸ்எம் வேரியண்ட் சரியான வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.